actually நம்ம third lesson DBMS ல இருக்கிற commands வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் okay first வந்து exam open exam from c colon so I'm opening the c colon then exam folder then exam control okay then cmd command prompt okay so put cd double dot again put cd double dot so enter the folder cd enna kudutom c colon la exam exam cd mysql and cd bin okay and then enna kudutom mysql mysql user root user hyphen password I'm skipping this password portion then post address 127.0.0.1 okay so leave the enter the password portion error undu varudhu wait MySQL 128 kuduthu paapom MySQL minus user root hyphen p password hyphen post 128.0.0.1 server connect exam page join பண்ணாதனால connect ஆகல நினைக்கிறேன் இதா இருக்குல்ல இது ஸ்டார்ட் பண்ணாதான் நமக்கு வர்க் ஆகும் ஓகேவா இது ஸ்டார்ட் பண்ணாம விட்டேன் இப்போ இனிமே வர்க் ஆகும் இதுல இருக்க டேபிள் வந்து வியூ பண்ணி பார்க்கணும் அப்படினா நான் புக் மட்டும் ஓபன் பண்ணிக்கிறேன் ஷோ டேபிள்ஸ் சோ திஸ் இஸ் அவர் டேபிள் Table 1 we created already. Now I am going to insert the data in this table. Okay. I'm already ஒரு டேட்டா இன்செர்ட் பண்ணமா. So அத view பண்ணி பார்க்கிறதுக்கு select asterisk from அந்த table table 1. Select asterisk from table 1. So empty செட்டா தான் இருக்கு. நம்ம அதுல எந்த டேட்டாஸ்மே இன்செர்ட் பண்ணல. Just டேபிளோட ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் நம்ம கிரியேட் பண்ணோம். So now I am going to insert the data. insert into table column வந்து நம்ம கொடுக்க மாட்டோம் column mention பண்ணி கொடுத்தமா நம்ம நேத்து வர்க் ஆகலன்னு சொன்னீங்க insert into table values மட்டும் இப்ப ஃபர்ஸ்ட் கொடுக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து சீரியல் நம்பர் கொடுத்தோம் நினைக்கிறேன் one serial name வந்து my name giving அடுத்து வந்து age கொடுத்தோம் நினைக்கிறேன் age 34 then phone number 9003507471 number telephone so one row created select asterisk from table 1 பாருங்க வந்திருச்சா இந்த நம்மளோட டேபிள்ல ஒரு டேட்டா நான் இன்क्लूड பண்ணிருக்கேன் phone number ஏ வரல அப்படினா இதுக்கு வந்து நம்ம டேட்டா டைப் வந்து இன்டீஜர் கொடுத்துருக்கோம் ஆக்சுவலி நம்ம வேற டேட்டா டைப் கொடுக்கணும் இது வந்து அட்வான்ஸ் இதில் நம்ம போகும்போது தான் நமக்கு தெரியும் நமக்கு இப்போதைக்கு உங்களுக்கு பேசிக் தான் ஓகேவா ஸோ அதனால இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும் செலக்ட் ஆஸ்டிக் ஃப்ரம் டேபிள் 1 இப்போ அடுத்த டேட்டா என்டர் பண்ணோம்னா சேம் அதே தான் இன்சர்ட் இன்டூ
insert into table 1 appadiye mention panni serial number student oda age idhula neenga maathi maathi kuda column kudukalam ana nee indha column padi nee enna kuduthirukke indha order la dhaan values kudukanum appo dhaan correct ah andha column la poi mention aagum first serial number adutha age kuduthirken adutha yes phone number kudukuren அடுத்தது ஸ்டூடண்ட் நேம் கொடுக்கறேன் ஓகே இதுக்கு அப்புறம் வேல்யூஸ் வேல்யூஸ் வந்து ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர் 2 அடுத்தது ஏஜ் தான இருக்கு ஏஜ் வந்து 35 ஃபோன் நம்பர் சம்திங் நம்பர் ஓகே அடுத்தது நேம் வந்து பிபி னு கொடுத்துக்கலாம் ஓகே செமிகோலன் அப்ப கிரியேட் ஆயிச்சு பாருங்க நான் காலம்ன்ற அந்த கீவேர்ட மென்ஷன் பண்ணாம கொடுத்தா வர்க் ஆகுது this is the structure ஓகே கரெக்ட்டான சிண்டாக்ஸ் வந்து நோட் பண்ணிக்கலாம் நம்ம நோட் பேட்ல ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சேன் நான் ஓபன் பண்ணிக்கிறேன் SQL கமாண்ட் so insert into table how to create new table கொடுத்திருக்கோம் இன்ன இன்செர்ட் நம்ம பார்க்கவே இல்ல how to insert the data okay va to insert the data into the table okay table ல எப்படி நம்ம டேட்டாவை இன்செர்ட் பண்றது இல்ல ரோவை எப்படி இன்செர்ட் பண்றது அத பார்க்க போறோம் the syntax syntax insert into table name first syntax இது வந்து syntax 1 insert into table name அடுத்து column 1 column 2 கொடுக்கணும் column 1 column 2 up to column n வரைக்கும் நம்ம கொடுத்துக்க வேண்டியது அதுக்கு அடுத்து values னு கொடுத்துட்டு அதோட values வந்து நம்ம mention பண்ணனும் value 1 comma value 2 up to value n okay va kuduthe semicolon this is the syntax first syntax idoda example insert into which is our table name table 1 is our table name our column serial number serial name is age is phone number this is our column name okay அடுத்து values என்னென்ன values கொடுத்தோம் நம்ம serial number 1 அடுத்து student name வந்து aaa sorry 1 க்கு வந்து நம்ம quotes போட கூடாது இது letters மட்டும் தான் கொடுக்கணும் aaa student age வந்து something for 25 age phone number some numbers close the bracket and put semicolon okay this is some syntax 1 example next syntax 2 insert to table name column mention பண்ண மாட்டோம் values directa values போட்டுட்டு value 1 comma value 2 comma up to value n அதர்க்கு போட்டு semicolon the same examples அப்படியே copy பண்ணி control c control v okay va idhula indha question matte nam eduthirundhu ini vandu 2 nu maathikenga இது வந்து இன்செர்ட் பண்றதுக்குள்ள கமாண்ட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் புரியுதா பாது
डेटा सेंटर पंडर तो पूरी डान केटे हाँ यस मैम द सेलेक्ट एस्ट्रिक फ्रॉम टेबल वन इधर ये देखते हैं ना सेलेक्ट कोरिंग सुलवांगे அதாவது நம்ம பண்ண அந்த டேபிள்ல என்ன இருக்கு அப்படினு வியூ பண்ணி பார்க்கிறது டு வியூ தி டேபிள் டு வியூ தி டேபிள் டு வியூ தி டேபிள் டேபிள் எப்படி நீங்க வியூ பண்ணி பார்ப்பீங்க அதுக்கு சிண்டாக்ஸ் செலக்ட் ஆஸ்டிரிக் फ्रॉम டேபிள் நேம் ஜெனரல் syntax 2 select column 1 எத்தனை காலம் வேணாலும் கொடுத்துக்கலாம் column 1 column 2 up to column n எத்தனை காலம் வேணாலும் கொடுத்துட்டு mention பண்ணி from table name example select ஆஸ்ட்ரிக் சாரி காலம் வந்து நான் சீரியல் நம்பரும் நேமும் மட்டும் எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும் சீரியல் நம்பர் சீரியல் நேம் இது மட்டும் டிஸ்ப்ளே ஆகணும் ஃப்ரம் டேபிள் நேம் டேபிள் 1 ஓகே இத ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இப்போ செலக்ட் சீரியல் நம்பர் கமா சீரியல் நேம் ஃப்ரம் டேபிள் 1 இப்போ நெக்ஸ்ட் கமாண்ட் நம்ம என்ன பார்க்க போறோமா இது கொஞ்சம் புக்ல தியரி பார்த்துக்கலாம் பிராக்டிகல் பார்த்தது ஓகே தியரி கொஞ்சம் பார்த்துக்கலாம் அந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க நம்ம கொஞ்சம் தியரி கவர் பண்ணிட்டோம்னா ஈஸியாக போயிடும் ஆக்சுவலி நம்ம வந்து இந்த ஃபர்ஸ்ட் இந்த இதுக்குள்ள எம்டி அட்மினிஸ்ட்ரேட்டருக்குள்ள எப்படி என்டர் ஆகுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் நினைக்கிறேன் அந்த கமாண்ட் நம்ம என்ன ஒர்க் பண்ணவே இல்லை அதை ஒர்க் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெப்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிரியேட்டிங் நியூ யூசர் அக்கௌண்ட் டு த MySQL புதுசாக ஒரு யூசர் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு இப்போ வந்து என்னன்னா நான் ஜென்ரலாக ஒரு டேட்டாபேஸ்க்குள்ள நான் கனெக்ட் பண்ணி நான் வந்து ஜென்ரலாக கிரியேட் ஆயிருக்கேன் இப்போ தனித்தனி யூசர்ஸ் வந்து நான் எப்படி கிரியேட் பண்ணி கொண்டு போகிறது இப்போ உனக்கு ஒரு யூசர் இன்னொருத்தவங்க யூசர் இன்னொருத்தவங்க யூசர் எப்படி யூசர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொண்டு போகிறது அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம ஜென்ரலாக ஒரு டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்டோம் இப்போ ஒரு யூசர் கிரியேட் பண்ணி இப்போ நான் வந்து உனக்கு தனியாக எல்லாருக்குமே யூசர் தனியாக இருந்துச்சுன்னா அவங்கவுங்க யூசர்க்குள்ளே போய் அவங்களோட டேட்டாபேஸ் அவங்களோட இதை கிரியேட் பண்ணிக்கிடுவாங்க ஸோ அதுக்காக இதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு ஸோ இப்போ அதோட இது கொடுத்துருக்காங்க பாரு ஹோஸ்ட் நேம் பாஸ்வேர்டு இதெல்லாம் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நியூ யூசர் கிரியேட் பண்ணுறதுக்கு
use the table following insert the MySQL. The syntax வந்து இங்க கொடுத்திருக்காங்க, example இங்க இருக்கு. இரு நான் command prompt open பண்றேன். MariaDB குள்ள இருந்து வெளியில வந்துடலாம். நம்ம இப்ப யூசர் தானே கிரியேட் பண்ண போறோம். SQL குள்ள இருந்தா போதும். நான் இந்த database விட்டு நான் வெளியில வந்து வரணும். அப்படினா எக்ஸிட் ஆகி வெளியில வந்துருச்சு. இப்ப டேட்டாபேஸ் விட்டு வெளியில வந்துருச்சு. நான் திரும்ப இப்ப உள்ள என்டர் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப என்ன பண்றது? மறுபடியும் என்டர் பண்றதுக்கு MySQL ஐபன் யூசர். யூசர் வந்து நான் இப்ப ரூட் யூசர்ல இருக்கேன், அட்மின் யூசர்ல இருக்கேன் நான். ஓகே, ஒன் ஹோஸ்ட் 127.0.0.1. சோ இப்ப மரியா டிபி குள்ள இருக்கோம், அவ்வளவுதான். எந்த டேட்டாபேஸ் குள்ள நம்ம எதுக்குள்ளயும் போகல, இப்ப அட்மின்ல தான் நம்ம இருக்கோம். இப்ப இதுல இருந்து ஒரு யூசர்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்றது? இன்சர்ட், வெளியில வந்தா தான் நம்ம உள்ள போய் புது யூசர் கிரியேட் பண்ண முடியும். ஒரு யூசருக்குள்ள போய் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருந்துட்டு நம்ம பண்ண முடியாது. இன்சர்ட் இன்டு யூசர், புதுசா ஒரு யூசர் கிரியேட் பண்றோம். ஹோஸ்ட் நேம், என்ன நேம்ல நம்ம கிரியேட் பண்ண, ஹோஸ்ட் நேம் கொடுத்துருக்காங்க, ஹோஸ்ட் நேம் பாஸ்வேர்ட் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நான் என்ன நேம் கொடுத்துக்கலாம்? மகான் சொல்லிட்டு ஒரு நேம் நான் கிரியேட் பண்றேன். பாஸ்வேர்டு வந்து எனக்கு வேண்டாம், அதனால சிம்பிளி ஸ்பேஸ் விட்டுட்டு நான் தள்ளிடுறேன். ஓகேவா? அடுத்து செலக்ட் ப்ரிவிலேஜஸ், என்னென்ன ப்ரிவிலேஜஸ் நம்ம கொடுக்கணுமோ அந்த ப்ரிவிலேஜஸ் வந்து கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம். செலக்ட், நான் ப்ரிவிலேஜஸ் என்னன்னு சொன்னேன், ஒரு பர்மிஷன். அப்டேட் பண்றப்ப இதுவும் நான் கொடுக்குறேன், கொடுத்தாச்சு. ஓகே, இப்ப அதுல என்னென்ன வேல்யூஸ் கொடுக்கணும்? வேல்யூஸ் வேல்யூஸ் வந்து லோக்கல் போஸ்ட், இதெல்லாம் காலம் நேம், ஹோஸ்ட் நேம், பாஸ்வேர்டு இதெல்லாம் வந்து காலம் நேம். இப்ப அந்த காலம் நேம் வந்து நம்ம அப்படியே தான் மென்ஷன் பண்ணணும். இங்க ஹோஸ்ட் நேம் தான் கொடுக்கணும். இந்த காலம்ல இதெல்லாம் என்டர் பண்ணுங்கன்னு அர்த்தம். ஹோஸ்ட் நேம், செலக்ட், அப்டேட், பாஸ்வேர்டு அப்ப நம்ம கொடுக்கணும். பாஸ்வேர்டுனே கொடுங்க. இதெல்லாம் காலம், நம்ம இப்பதானே பார்த்தோம். இன்சர்ட் இன்டு என்ன டேபிள் நேம் கொடுத்தோம், இது வந்து இப்ப யூசர் டேபிள்ல இருக்கு. ஹோஸ்ட் நேம், பாஸ்வேர்டு, செலக்ட், ப்ரிவிலேஜ், அப்டேட் இதெல்லாம் வந்து நமக்கு காலம். அந்த காலம்ல நீ என்ன வேல்யூ கொடுக்க போற? லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுக்குறாங்க. ஓகேவா? லோக்கல் ஹோஸ்ட், கெஸ்ட் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்க போறாங்க. சொல்றது புரியுதா? லோக்கல் ஹோஸ்ட், யூசர் நேம் வந்து லோக்கல் ஹோஸ்ட், கெஸ்ட் அக்கவுண்ட் அது. ஏன்னா நம்ம டபுள் கோட்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம். கெஸ்ட் அக்கவுண்ட், பாஸ்வேர்டு வந்து யூசர், ஹோஸ்ட் நேம் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஹோஸ்ட் நேம் லோக்கல் ஹோஸ்ட், பாஸ்வேர்டு வந்து ரெண்டாவது பாஸ்வேர்டு தானே கேட்டிருக்கு. ஆனா இங்க வந்து பாஸ்வேர்டு வந்து கெஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்க மறுபடியும் பாஸ்வேர்டுன்னு வருது. செலக்ட் ப்ரிவிலேஜஸ் வந்து எஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. இன்சர்ட்டுக்கும் எஸ் கொடுத்தாச்சு, இதுக்கும் எஸ் கொடுத்தாச்சு. இதையும் இப்படி கொடுத்துருக்காங்க. ஹோஸ்ட் நேம் அப்படி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹோஸ்ட் கமா நேம் தானே கொடுத்துருக்காங்க. அப்பனா மேலே வந்து நம்ம கொடுக்குறப்ப ஹோஸ்ட் நேம்னு கொடுக்கக்கூடாது. ஹோஸ்ட் வந்து என்ன, அதோட நேம் என்ன? ஓகேவா? அப்படி அர்த்தம். அப்பனா லோக்கல் ஹோஸ்டில் நான் கெஸ்ட் அக்கௌண்ட்னு கொடுத்துருக்காங்க. நான் வந்து மகான் ஒரு அக்கௌண்ட் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், மகா ஒன்னுன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? புரியுதாப்பா? கன்ஃபியூஷன் ஆகுதா? புரிய
நமக்கு சிண்டாக்ஸ் அதானப்பா டேபிள் நேம் நம்ம டேபிள்ல வந்து இன்செர்ட் பண்ண டேட்டாவை இன்செர்ட் பண்ணோம்ல இங்க அதோடது சிண்டாக்ஸ் வந்து என்ன கொடுத்திருந்தாங்க இன்செர்ட் இன்டு டேபிள் நேம் டேபிள் நேம் நமக்கு யூசர் இதெல்லாம் காலம் ஹோஸ்ட்னு ஒரு காலம் நேம்னு ஒரு காலம் பாஸ்வேர்டு ப்ரிவிலேஜஸ் அப்டேட் ப்ரிவிலேஜஸ் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க ஓகேவா இன்செர்ட் ப்ரிவிலேஜஸ் நான் கொடுக்கவே இல்லையா செலக்ட் ப்ரிவிலேஜஸும் அப்டேட் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன் அப்போ அதை மட்டும் நீங்கள் ப்ரிவிலேஜஸ் எஸ்ன்னு கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம் நான் ஒரு ப்ரிவிலேஜஸ் வந்து கொடுக்கல நான் இன்செர்ட் ப்ரிவிலேஜஸ் மட்டும் கொடுக்கல ஓகேவா அப்டேட்டுக்கு முன்னாடி இன்செர்ட் இன்செர்ட் அண்டர்ஸ்கோர் ப்ரிவிலேஜ் ஓகேவா கமா இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும் அது பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்ட் ஆஃப் அப்படின்னு உள்ள போட்டு நீ என்ன பாஸ்வேர்டு கொடுக்குறீங்களோ அதை கொடுங்க நான் வந்து என்ன கொடுத்துக்கிறேன்னா மகா ஒன் ஒன் மகா ஒன் டூ த்ரீன்னு கொடுத்துக்கிறேன் ஓகேவா பாஸ்வேர்டு மகா ஒன் டூ த்ரீ பாஸ்வேர்டு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நானே மறந்தாலும் சொல்லிடுவோம் கொஞ்சம் மகா ஒன் டூ த்ரீன்னு கொடுத்துருக்கேன் க்ளோஸ் பண்ணிட்டு கமா எஸ் எல்லாமே எஸ்ன்னு கொடுக்கணும் கமா எஸ் ப்ரிவிலேஜஸ் எல்லாமே எஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன் என்ன வருது எரர் வருது நோ டேட்டா பேஸ் செலக்டட்னு வருது ஓ டேட்டா பேஸ் வந்து செலக்ட் பண்ணாம இருக்கு சோ டேட்டா பேசஸ் சோ டேட்டா பேசஸ் நம்ம என்னோட டேட்டா பேஸ்க்குள்ள நம்ம கிரியேட் பண்ற மாதிரி வச்சுக்கணும் அப்ப நான் அப்ப நம்மளோட டேட்டா பேஸ் வந்து ஸ்டூடு தானே நம்ம டேட்டா பேஸ் வந்து ஸ்டூடு என்ன பண்ணிக்கலாம் யூஸ் யூஸ் வந்து ஸ்டூடெண்ட் கொடுத்துருவோம் ஸ்டூடில் யூஸ் ஆயிடுச்சு நம்ம அப்போ அதை டைப் பண்ணோம்ல இதுதான் டைப் பண்ணோம் இதுக்குள்ளே நான் இன்செர்ட் பண்ணுறேன் மறுபடியும் எரர் தான் காட்டுது ஸ்டூடெண்ட் டாட் யூசர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வருது அப்போ நம்ம வந்து பிஹெச்பி மை அட்மின்குள்ளே தான் போகணும் யூஸ் பிஹெச்பி மை அட்மின் டேட்டாபேஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ அதை கொடுத்து பார்ப்போம் யூசர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் வருது சோ டேபிள்ஸ் இதில் யூசர் டேபிளே இல்லை இருக்கு பாருங்க அப்ப இங்கே தான் நம்ம கமாண்ட்ஸ் வந்து கொடுக்கணும் இந்த இதை நான் வந்து இங்கே கொடுக்குறேன் இதுல அன்னோன் காலம் நேம் இந்த ஃபீல்டுன்னு வருது அப்ப டேபிள்ல என்னென்ன ஃபீல்டு இருக்குன்னு நமக்கு முத தெரியணும் ஓகேவா யூசர் டேபிளை நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம் செலக்ட் ஆஸ்ட்ரிக் ஃப்ரம் யூசர் டேபிள் யூசர்னு கொடுப்போம் ஓகே சூப்பரா வருது என்னென்ன காலம் இருக்குன்னே தெரியல நம்ம இது வரைக்கும் ஒர்க் பண்ணது யூசர் டேபிள்குள்ள வந்துட்டோம் பட் என்னென்ன காலம்ஸ் இருக்குன்னு அதுல தெரியணும் என்னென்ன காலம் கொடுத்துருக்காங்கன்னு பாரு ஹோஸ்ட் யூசர் ஹோஸ்ட் யூசர் பாஸ்வேர்டு செலக்ட் ப்ரிவிலேஜஸ் என்னென்ன காலம் இருக்குன்னு பாத்துக்கோங்க நம்ம இதை மட்டும் நான் இந்த காலம் தான் நம்ம மென்ஷன் பண்ணி கொடுக்க முடியும் நேம்னு ஒரு காலம் வந்து இல்லை ஆக்சுவலா நேம்னு ஒரு காலம் வந்து இல்லை யூசர்ன்றது தான் நமக்கு காலம் இருக்கு ஓகே அப்போ என்ன பண்ணிக்கிறீங்கன்னா
நானா நம்ம வந்து இங்க கொடுத்தது வந்து என்ன கொடுத்தோம்னா போஸ்ட் நேம் னு கொடுத்தோம் அந்த நேமை மட்டும் யூசர் னு மாத்திட்டா போதும் ஓகேவா இத மட்டும் யூசர் னு மாத்திட்டா போதும் அப்ப மத்ததெல்லாம் பிரிவிலேजेसலாம் கரெக்ட்டா தான் இருக்கு ஸ்பெல்லிங் ஓகே நான் அந்த இத எடுத்துக்கிறேன் இதுல வந்து நம்ம வந்து நேம் னு இருக்கறத யூசர் னு மாத்த போறோம் யூசர் ஓகே யூசர் வந்து மகா மகா 1 பாஸ்வேர்ட் இதெல்லாம் கொடுத்துட்டோம் என்டர் கொடுத்தனா the target table user of the insert is not insert table into the target table user of the insert is not insertable into இந்த இதுல நம்ம values வந்து insert பண்ற மாதிரி கொடுத்தோம் ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்றோம் டார்கெட் டேபிள் யூசர் ஓகே இன்செர்ட் இஸ் நாட் இன்செர்ட் டேபிள் பாஸ்வேர்ட் எல்லாமே கரெக்ட்டா தான் கொடுத்திருக்கோம் யூசர் பாஸ்வேர்டு ஒருவேளை அந்த பாஸ்வேர்டை நம்ம தனியா கொடுத்து பார்ப்போமா பாஸ்வேர்ட் ஆஃப் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் அதுக்குள்ள கொடுத்தோம்னா ஆஸ்ட்ரிக் ஆஸ்ட்ரிக்கா வரும் இது மாதிரி வராது உங்களுக்கு அதுக்காக தான் நம்ம பாஸ்வேர்ட் ஆஃப் இதுக்குள்ள வந்து கொடுக்கறது ஆக்சுவலா வேணா எடுத்துட்டு நார்மலா வியூ ஆகுற மாதிரியே கொடுத்துடலாம் கரெக்டா இருக்கா எரர் காட்டுது ஒருவேளை சிங்கிள் கோட்ஸ் எல்லாமே சிங்கிள் கோட்ஸா இருந்தா இந்த வேல்யூஸ் எல்லாமே டார்கெட் டேபிள் யூசர் ஸ்மார்ட் இன்செர்ட்டபிள் அந்த டேபிள இன்செர்ட் பண்ண முடியாதுன்னு வருது யூசர் டேபிள்ல இது லோக்கல் ஹோஸ்ட் யூசர் கிரியேட் பண்றதுல யூசர்ல எப்பவுமே இப்படித்தான் இருக்கும் கிரியேட் பண்ண யூசர் கிரியேட் பண்றதுதான் ஒரு பெரிய தலைவலியா இருக்கும் கரெக்டா தான் கொடுத்திருக்கோம் இன்செர்ட் இன்டு கரெக்டா தான் கொடுத்திருக்கோம் சரி கொஞ்சம் தியரி பாப்போம் நம்ம நான் ஃப்ரீ டைம்ல நான் ஒர்க் பண்ணி பாத்துட்டுனா கூட சொல்றேன் ஓகே தியரி பாப்போம் நம்ம பிராக்டிகல்ஸ் டிஃபிகல்டிஸ் இப்படி தான் இருக்கும் இன்செர்ட் இன்டு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவும் விட்டுருக்கேனாலும் செக் பண்ணிக்கோங்க யூசர் டேபிள் போஸ்ட் யூசர் டேபிள் நேமும் ஃபீல்டு நேமும் சேமா இருக்கு அது ஒன்றும் இஷ்யூ இல்லாதான் சரி ஓகே நெக்ஸ்ட் தியரியே பார்த்துருவோம் நெக்ஸ்ட் நான் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்றேன் என்ன இஷ்யூன்னு இந்த மாதிரி கொடுத்தோம்னா ஒரு யூசர் கிரியேட் பண்ணுவோம் யூசர் கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க என்டர் ஆகும்போது ஒவ்வொரு தடகையும் உங்க யூசர்க்குள்ள போய் டேட்டாபேஸ் கிரியேட் பண்றது இதெல்லாம் பண்ணுவாங்க ஓகேவா செலக்ட் ஆஸ்டிக் ஃப்ரம் யூசர்ஸ் வேர் நேம்ஸ் ஈக்குவல் டு கெஸ்ட்ன்னு போட்டு சர்ச் பண்ணா அந்த லோக்கல் போஸ்ட் நேம் இது எல்லாமே வந்துருது பாருங்க யூசர் டேபிள்ல இவங்க இந்த காலம் வச்சிருக்காங்க பட் அந்த காலம் நம்ம கொடுத்தோம் ஒர்க் ஆகலை ஆக்சுவலா
நேம்ன்றது இல்ல யூசர்னு இருந்துச்சு யூசர்னு கொடுத்தாலும் ஒர்க் ஆக மாட்டேங்குது என்ன ரீசன் தெரியல பாப்போம் flush privilege flush privilege அப்படிங்கறது இட் இஸ் எக்ஸிக்யூட்டட் ஆஃப்டர் தி நியூ அக்கவுண்ட் இஸ் கிரியேட்டட் ஆக்சுவலா நம்ம ஒரு அக்கவுண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அந்த கிரியேட் பண்ண அக்கவுண்ட் ஒரு புதுசா ஒரு யூசர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் flush privilege பண்ண முடியும் the new account is creation this command is similar to the rebooting server சர்வரை திரும்ப வந்து ரீபூட் பண்றதுக்கு சமம் ஓகேவா flush privilegesன்றது இதை எஸ் ன்னு கொடுத்து வச்சீங்கன்னா ஒரு யூசர் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷா இது வந்து ஆகும் ஓகேவா ரீபூட் ஆகி வரும் அந்த மாதிரி ரீபூட் ஆகக்கூடாதுன்னா flush privileges வந்து ஆஃப்ல வச்சுக்கோங்க அப்புறம் ஃப்ரெஷ் ப்ரிவிலேஜ் கொடுத்தோம்னா அப்டேஷன் ஏதாவது இருந்ததுன்னா கரெக்டாக ப்ராப்பராக அப்டேட் ஆகும் இப்போ சிஸ்டமில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும் போது ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிலே கேட்கும் நீங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் புதுசாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கன்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும் ஸோ அந்த மாதிரி தான் ஓகேவா இதுல வந்து என்னென்ன ப்ரிவிலேஜஸ் இருக்குன்னு நம்ம நிறைய பார்த்தோம் என்ன நிறைய ப்ரிவிலேஜஸ் இதுல இருந்துச்சு இதுல வந்து செட்டைன் ப்ரிவிலேஜஸ் மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க சோ இதுல இருந்துச்சுல ப்ரிவிலேஜஸ் லிஸ்ட் இங்க பாருங்க என்னென்ன ப்ரிவிலேஜஸ் இருக்குன்னு பாரு செலக்ட் ப்ரிவிலேஜ் அதாவது நான் ஒரு யூசருக்கு வந்து என்னென்ன அக்சஸ் பர்மிஷன் கொடுக்குறேன் செலக்ட் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுக்குறேன் இன்சர்ட் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுக்குறேன் அப்டேட்டுக்கு பர்மிஷன் இதுல ஏதாவது நீங்க ரெண்டு மட்டும் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம் யுவர் விஷ் எல்லாமே கொடுக்கணும்னு அவசியம் இல்லை எது உங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுதோ அந்த ப்ரிவிலேஜஸ் மட்டும் நீங்க கொடுத்துக்கலாம் அதை வந்து எஸ் எஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா போதும் அவ்வளவுதான் ஓகேவா நிறைய ப்ரிவிலேஜஸ் ரெஃபரன்ஸ் இண்டெக்ஸ் ப்ரிவிலேஜ் மாதிரி நிறைய ப்ரிவிலேஜஸ் கொடுத்துருக்காங்க இதுல எந்த ப்ரிவிலேஜஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கொடுத்துக்கலாம் நான் இதை ஒர்க் பண்ணி பார்த்துட்டு ஃபங்க்ஷன் ஆனதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் பாது சரியா அந்த ப்ரிவிலேஜஸ் கொடுத்து யூசர் கிரியேட் பண்றது மட்டும் நான் லேட்டரா சொல்றேன் அதர் கமாண்ட்ஸும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது எல்லாமே சேம் தான் கரெக்ட் தான் யூசர் மட்டும் செப்பரேட் யூசர் எப்படி கிரியேட் பண்றதுன்னு ஐ வில் டெல் அட்மினிஸ்ட்ரேட்டர் MySQL கமாண்ட் MySQL கமாண்ட்ல யூஸ் டேட்டாபேஸ் நமக்கு தெரியும் எந்த டேட்டாபேஸ் நீ யூஸ் பண்ண போறையோ அந்த டேட்டாபேஸை ஃபர்ஸ்ட் ஷோ பண்ணி பார்க்கலாம் ஷோ பண்ணிட்டு அது எது வேணுமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியது ஓகேவா அந்த டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃப்ரீக்வென்ட்லி யூசஸ் தி few commands to control entire database so nareye dba database administration portha varaikku nareye commands vandu nama frequent ah use pannuvom okay va adula vandu use pandra important command pathinga na use database idu edukaga appadina mysql la egapatta database irukum adula nee endha database use panna poreyo nee create panna database ah use pannanona use database appdin solli kudukanum kudutinga na indha database changed nu solittu ungalku varum ஷோ டேட்டாபேஸ்னா அந்த டேட்டாபேஸ் என்னென்ன இருக்கோ அத ஃபுல்லா லிஸ்ட் அவுட் பண்ணும் ஓகே மேம் இது டைம் டைம் ஆச்சு சரி ஓகே थैंक यू பா